வங்கதேசத்திலிருந்து 49 மாணவர்கள் கொல்கத்தா, கவுஹாத்தி, அகார்தலா ஆகிய விமான நிலையங்களிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். விமான நிலையத்தில் மாணவர்களை அமைச்சர் சஞ்சய் மஸ்தான் வரவேற்று சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தார். வங்கதேசத்தில் தற்போது நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக தமிழர்கள் சிலர் தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வந்தனர். இந்த சூழலில் முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம், வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் தமிழ் அமைப்புகளை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றது. மேலும் வாட்ஸ்அப் குழுக்கள் அமைத்து அங்குள்ள தமிழ் மாணவர்களிடம் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு அவர்களது கோரிக்கைகள் பெறப்பட்டன. தமிழக அரசின் துரித நடவடிக்கையின் காரணமாக முதற்கட்டமாக 49 மாணவர்கள் கொல்கத்தா, குவஹாத்தி, அகர்தலா ஆகிய விமான நிலையங்களிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். அவர்களை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தார். இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்காங்க. பங்களாதேஷ்ல கடந்த 3 நாட்களா அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில போலீஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடந்த கிளாஸ்னால அங்கே மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அதனால பெரிய கலவரம் இருக்கு அங்கே. எங்களுடைய கேபிட்டல் சிட்டியில் தாக்கால பெரிய பிரச்சனை இருக்கு. நாங்கள் தாக்காலேருந்து தூரமாக இருக்கிறதுனால எங்களுக்கு அவ்வளோவா பிரச்சனை வரல. அங்கே வெளில பசங்களால் போக முடியல. அங்கே சாப்பாடுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுடைய பாதுகாப்பும் இல்லை. அவங்க காலேஜ் விட்டு போனாங்கன்னா, காலேஜில் இருந்தாங்கன்னா சேஃபாக இருக்காங்க. இப்போதைக்கு நிறைய பசங்க வந்திருக்காங்க. நாங்கள் 3 செட்டில் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க. முடிஞ்சளவுக்கு எல்லாரும் சீக்கிரமாக வரும்னு நான் நம்புகிறேன். எம்பசி வந்துட்டு ஜஸ்ட் நாங்கள் ஒன்ஸ் கால் பண்ண அடுத்த செகண்டே போலீஸ் எங்கள் காலேஜ் வந்து போலீஸ் சென்ட் பண்ணிட்டாங்க. சென்ட் பண்ணிட்டு அங்கேருந்து எங்களை எஸ்கார்ட் பண்ணி வந்துட்டு சேஃபாக வந்து பார்டர் விட்டாங்க. பார்டர் விட்டவனே நெக்ஸ்ட் டைம் தமிழக கவர்மெண்ட் வந்து டேக்அவுட் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டேக்அவுட் பண்ண அடுத்த 15 மினிட்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணோம். அடுத்த 15-20 மினிட்ஸ் எங்களுக்கு எங்களுக்கு வந்து டிக்கெட் புக் ஆயிடுச்சு. டிக்கெட் புக் பண்ணே இன்னைக்கு நாங்கள் வந்துட்டோம். நான் வந்து மெயினாக டாக்காவில் இல்லை, ஸோ நான் சேஃப்டியாக இருந்தேன். ஆனால் மெயினாக டாக்காவில் இருந்தவங்களுக்கு பயங்கரமான ஒரு பயத்தோடு தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க அங்கே தான் பாம்பிங் ஷூட்டிங்கு பயங்கர ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருந்துச்சு. அவங்க இன்னும் வந்திருக்க மாட்டாங்க என்னோட இது. அவங்க தான் மெயினாக வரணும். ஏன்னா அங்கே தான் மெயினாக நடக்குது. அவங்கள ரெஸ்கியூ பண்ணாவே அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க. கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு. அவ்வளோ அவளை பார்க்குற வரைக்கும் நிம்மதியாகவே இல்லை. ஏதோ தமிழ்நாடு நம்ம வந்து சேஃபாக கூட்டி வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக. இன்னும் அவங்க முடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு வந்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் தான் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். நல்லபடியாக வரணும், அதுதான் எனக்கு வேணும். வங்கதேசத்தில் சிக்கியிருக்கும் மாணவர்கள் தொடர்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்றும், 74 மாணவர்கள் வருவதாக இருந்த நிலையில் கூடுதலாக சில மாணவர்களும் வருகிறார்கள் என்றும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்தார். பதட்டமான சூழ்நிலை இருக்குதுன்றது தகவல் சொல்கிறாங்க. இங்கே வந்திருக்கிற மாணவர்களே, நாங்கள் இருக்கிற இடத்துல ஒன்றும் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. நாங்கள் வந்துட்டோம். சில இடத்துல இருக்கிற பதட்டமான சூழ்நிலையில் அந்த மாணவர்கள் வர்றதுக்காக எங்ககிட்ட தொடர்பு கொண்ட உடனே தமிழக அரசு செய்திருக்கிற இந்த உதவிகளை, இந்த எண்களை அவர்களோடு நாங்கள் பகிர்ந்து இருக்கிறோம். எனவே அவர்களும் உங்களுக்கு தொடர்பு கொள்வார்கள். அவர்களையும் நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். அது நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சருடைய கட்டளையின்படி நம் துறை சார்பாக அது செவ்வனை செய்யப்படும். உணவு இருப்பிடம் இன்றி அங்கு சிக்கி தவிக்கும் தமிழக மாணவர்களை உடனடியாக மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.